நம்ம தொகுதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளின் கள நிலவரங்களை அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தொகுதி நெற்களஞ்சியம், பெரிய கோவில், தலையாட்டி பொம்மைகள் என பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தொகுதிதான். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவை சார்ந்த நீலமேகம். இவர் இந்த தொகுதியை முன்னேற்றியுள்ளாரா? இவரை பற்றி இந்த தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வாங்க பார்க்கலாம். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பு அம்சங்களையும் அங்கிருக்கக்கூடிய பிரதான தொழில் வளங்களையும் பார்க்கலாம். சோழர்கள், நாயக்கர்கள், மராத்தியர்களால் தலைநகராக கொண்டு ஆளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஊர் தஞ்சாவூர். இங்குள்ள பெருவுடையார் கோவிலும் அதனை கட்டிய ராஜராஜ சோழனின் பெருமையும் அந்த கோவிலின் கோபுரம் போல் 1000 ஆண்டுகளை தாண்டி கம்பீரமாக நிற்கிறது. தமிழ் மொழிக்கென்று அமைந்துள்ள ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் இங்கேதான் அமைந்துள்ளது. தமிழ்நாடு என்ற எழுத்துக்களை குறிக்கும் வகையில் இதன் கட்டிடங்கள் இருக்கின்றன. சுமார் 500 ஆண்டுகள் பழமையான சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூரின் வரலாற்று சாட்சியாக காட்சியளிக்கிறது. 20 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களுடன் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறையுடன் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்தபோது தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என தஞ்சாவூருக்கு பெயர் கிடைத்தது. இன்று பல மாவட்டங்களாக பிரிந்து போனது ஒரு புறம் இருந்தாலும் 12 லட்சம் ஏக்கரில் தான் தற்பொழுது விவசாயம் நடைபெற்று வருகின்றன. தஞ்சாவூருக்கு வாழ்வளிக்கும் காவிரி நதியாக ஊருக்குள் வராத போதும் ஆங்கிலேயர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கல்லணை கால்வாய் விவசாயிகள் மற்றும் குடிநீருக்கு கரம் நீட்டுகிறது. நாவினை சுண்டி இழுக்கும் கதம்ப சாம்பாரும் சந்திரகலா இனிப்பும் தஞ்சாவூரின் சுவையை தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கின்றன. தஞ்சாவூருக்கு மேலும் கூடுதல் சிறப்புகளை சேர்க்கும் தலையாட்டி பொம்மை, மரக்குதிரை, வீணை, கலைத்தட்டு என கலைப்பொருட்களின் பட்டியல் மிக பெரியது. இந்த தொகுதி தஞ்சாவூர் வட்டத்தின் ஒரு பகுதியை கொண்டது. இதில் தஞ்சாவூர் மாநகராட்சியும் வல்லம் பேரூராட்சியும் இடம்பெற்றுள்ளன. புதுப்பட்டினம், ராவு சாஹிப் தோட்டம், கடகடப்பை, மேல சித்தர்காடு, புன்னைநல்லூர், புளியந்தோப்பு, பிள்ளையார்பட்டி, நீலகிரி, நாஞ்சிக்கோட்டை ஆகிய கிராமங்களை உள்ளடக்கியுள்ளது. தஞ்சாவூர் மண்ணை தட்டினால் தங்கம், இடிச்சா இரும்பு, வெட்டினால் வெள்ளி என்று சொல்வதற்கு ஏற்ப கலைக்களஞ்சியம் அதிகம் காணப்படும் பகுதியாக திகழ்ந்து வருகிறது. தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் பற்றியும் அவர் அந்த தொகுதிக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் நீலமேகம். இவர் திமுகவை சேர்ந்தவராவார். இவரது தந்தை டி கே கோவிந்தன் திமுக தொடங்கிய காலம் முதல் அக்கட்சியில் உறுப்பினராகவும் விசுவாசியாகவும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நெருங்கிய நண்பரும் ஆவார். டி கே ஜி நீலமேகம் திமுகவின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்பட தொடங்கினார். கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் 3 முறை தஞ்சை நகர்மன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். தற்பொழுது திமுக தஞ்சை மாநகர செயலாளராக இருந்து வருகிறார். கடந்த 2016 ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினர் ரங்கசாமி டிடிவி தினகரன் அணிக்கு சென்றதையடுத்து தஞ்சையில் 2019 ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் களம் இறங்கிய காந்தியை தோற்கடித்து சட்டமன்ற உறுப்பினராக தற்பொழுது இருந்து வருகிறார். இவர் எதிர்க்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் நிலையில் பெரிய அளவில் பணிகள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அவரது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து முடிந்த வரையில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுத்துள்ளார். தஞ்சை நகரம் இன்னும் சிறிது காலத்திலே, இன்னும் ஓராண்டுக்குள்ளேயே பல பலவென்று மின்னுகிற ஸ்மார்ட் சிட்டியாக, இது சென்னை நகரத்தை விட கிட்டத்தட்ட சிங்கப்பூர் போல இது இந்த தஞ்சை நகரம் உருவாகும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கிறோம். தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் அந்த தொகுதிக்கு செய்ததை விட செய்ய வேண்டியவையே அதிகம் இருப்பதாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன? வாங்க பார்க்கலாம். மாநகரில் சிறு வணிகம் பரவலாக இருந்தாலும்
கிராமங்களில் வேளாண் தொழிலே முதன்மையாக இருக்கிறது. விரிவாக்க பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் அதிகரித்துள்ளன. ஆனால் சுற்றுப்புற கிராமங்களின் வேளாண்மையை நம்பியே மாநகர வர்த்தகம் உள்ளது. எனவே குறுவை சம்பா சாகுபடி வெற்றிகரமாக இருந்தால் மட்டுமே மாநகரில் உள்ள கடைவீதிகளிலும் கூட்டம் இருக்கக்கூடிய அவல நிலை உள்ளது. ஆனால் காவிரி பிரச்சினை காரணமாக சில ஆண்டுகளாக விவசாயம் மட்டுமல்லாமல் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை, குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு போன்றவற்றை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு விவசாயம் சார்ந்த எந்த தொழிற்சாலையும் இங்கே தொடங்கப்படாமல் இருக்குது. அதில் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தினுடைய அறிகுறியாக ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண்மை தொழிற்சாலை தஞ்சாவூர் மையப்படுத்தி வரணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இங்கே தொல்பொருள் வந்து நிறைய சான்றுகள் ஆதாரங்கள் இங்கே இருக்குது. ஏன்னா இது நதிக்கரையில் அமைந்த நாகரிகங்கிறது தஞ்சாவூர் நாகரிகம். கிட்டத்தட்ட வந்து 2000 ஆண்டு பெரிய கோயிலுங்கிறது ஒரு முக்கியமான இடம். அது ஒரு தொல்பொருள் சாட்சியாக இருக்குது, ஆவணமாக இருக்குது. அது ஒரு நடமாடும் ஆவணமாக உலக அதிசயமாக பெரிய கோயில் நின்றுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூமியை தோண்ட தோண்ட தட்டினா தங்கம், வெட்டினா வெள்ளி, இடித்தா இரும்புங்கிற மாதிரி கலை பொக்கிஷங்கள் அதற்கான ஆதாரங்கள் தஞ்சாவூர் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு. அதனால் இதை பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் மண்டலமாகவும் அறிவிக்கணும். வேளாண்மை மண்டலங்கிற மாதிரியே தொல்பொருள்லையும் பாதுகாக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் மண்டலமாக தஞ்சாவூர் அறிவிக்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. தஞ்சாவூர் சீனிவாசபுரம் அருகே ஜபமாலைபுரத்தில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கு கோடை காலத்தில் அடிக்கடி தீ விபத்துக்குள்ளாகிறது. இதனால் அப்பகுதி மட்டுமல்லாமல் சுற்றுப்புற பகுதி மக்களும் புகை மூட்டத்தால் பெரும் அவதிக்கு ஆளாகி சுகாதார சீர்கேடு அடைந்து வருவதால் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 51 குளங்கள் இருந்தாலும் அவற்றுக்கான நீர் ஆதாரத்திற்கு வழி இல்லாததால் சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. இதனால் கோடை காலங்களில் மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். எனவே நீர்வழி பாதைகள், குளங்களை தூர்வாரி கொடுத்து தண்ணீர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஆக்கிரமிப்பு வீடுகள், கடைகள் அகற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர். வீடுகளை இழந்தவர்கள் தங்களுக்கு வீடுகள் அரசு சார்பில் அமைத்து தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் போதிய தொழிற்சாலைகளும் பெரிய நிறுவனங்களும் இல்லாததால் இங்கு படித்த இளைஞர்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு இல்லாமல் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும், எனவே இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இனிவரும் காலத்தில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அதில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். தஞ்சை பகுதியில் வேலைவாய்ப்பு இல்லாமை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக இப்பகுதி இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெல்டாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலையை உருவாக்கணுங்கிறது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த அரசாங்கம் எந்த விதமான அதற்கான நடவடிக்கைக்கும் போகவே இல்லை. வர காலகட்டங்களில் வரக்கூடிய அடுத்த முறை இந்த தேர்தலில் முடிந்த பிறகு ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் இந்த டெல்டா மாவட்டத்தில், தஞ்சை மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும் என்பது தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். தஞ்சாவூருக்குள்ள பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக நடைபெறவில்லை. அதே போல் இன்றைக்கி அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யப்படலைன்னா எப்படி இருக்க முடியும்? ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கிராம ஊராட்சி தேர்தலை மட்டும் நடத்தி போட்டு மாநகராட்சி, பேரூராட்சி இதுவெல்லாம் தேர்தல் நடத்தாமல் இருந்தால் அப்புறம் எப்படி பணிகள் சிறப்பாக நடக்கும்? இது உள்நோக்கம் ஏதோ இருக்குது. இதை வந்து அந்த மாதிரி நடத்திட்டால் அவங்க மாற்று கட்சிக்காரங்க வந்துடுவாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்கங்கிற மாதிரி எதுவும் கண்ணோட்டம் இருக்காங்கிறது தெரியலை. இன்றைக்கி அரசாங்கம் வந்து முறையாக அந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து நம்ம நகராட்சி மாநகராட்சி நடத்தியிருந்தால் இன்றைக்கி வந்து பணிகள் நடக்கும். இன்றைக்கி என்னென்னு கேட்டால் ஆளுங்கட்சி சாதகமாக தான் சிலது நடக்குதுங்கும் போது அரசு அறிவிச்சிருக்க திட்டங்களே வந்து முறையாக செயல்படுத்த முடியல. அதனால் இன்னைக்கு வந்து சாலை, ரோடு வசதி, இந்த பாதாள சாக்கடை வசதியில் வந்து நிறைய செஞ்சு கொடுக்கணும். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றியாளரை தீர்மானிக்க போகும் வாக்காளர் நிலவரங்களையும் இதுவரையில் அந்த தொகுதியில் அதிகப்படியான வெற்றிகளை பெற்ற கட்சியின் நிலவரங்களையும் பார்க்கலாம். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் 140,892 பேர் பெண் வாக்காளர்களும், 130,852 பேர் ஆண் வாக்காளர்களும், 55 பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 271,799 பேர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து தங்கள் தொகுதிக்கான உறுப்பினரை தேர்ந்தெடுக்க உள்ளனர்.
தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் 1952 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை 15 முறை சட்டமன்ற பொது தேர்தலும் ஒரு முறை இடைத்தேர்தலும் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 1962 ஆண்டு இந்த தொகுதியில் போட்டியிட்டு வென்றுள்ளார். தஞ்சாவூர் எப்பொழுதுமே திமுகவின் கோட்டையாகவே இருந்து வந்துள்ளது. இந்த தொகுதியில் இதுவரை திமுக 9 முறையும், அதிமுக 3 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடா புகார் எழுந்ததை அடுத்து 6 மாதங்கள் தாமதமாக நடந்த தேர்தலில் அதிமுகவின் எம் ரங்கசாமி 2வது முறையாக வெற்றி பெற்றார். இவர் அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட 18 பேரில் இவரும் ஒருவராவார். அதனால் 2019 ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் களம் இறங்கிய நீலமேகம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக காந்தியை 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். திமுகவின் கோட்டையாக இருந்து வரும் தஞ்சாவூரை மீண்டும் திமுக கைப்பற்றுமா, இல்லை கடந்த தேர்தலில் விட்ட இடத்தை மீண்டும் அதிமுக கைப்பற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் தொகுதியின் வெற்றியாளரை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடையது. இதனை உணர்ந்து அனைவரும் வாக்களியுங்கள். உங்களின் ஒரு ஓட்டு கூட ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம். இத்துடன் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி நிறைவு பெற்றது. இணைந்திருங்கள், இது நம்ம தொகுதி.